சின்ன மாமா எங்க போயிது மாமா? ஆட்டு போட்டி வாங்க சொல்லிருமா உங்களுக்காக? ஒரு ரெண்டு நிமிஷம் சரிம்மா, கொதிக்கிட்டோம், வாசனை சூப்பரா இருக்குது. அப்ப எப்படி இருந்தா அப்படியே மச்சானிய? எப்படி மாப்பிள்ள சொல்ற? மூக்க வச்ச மூணாவது தேர்ல இருக்கிற குழம்பு கண்டுபிடிப்பியா? அது பாய் தோசை ஆயிடுச்சு மாப்பிள்ள. முட்டை வைமா வைமா, தங்கச்சி அதனால எவ்வளவு பாசம். எப்படி குழம்பு வாடிய முருகேசா? சம விருந்து போல்கிறீங்களா? அத பத்தி எல்லாம் ஏன்டா கேக்குற? வண்டியா புள்ள மீங்கனியா போயினேரு? இல்லப்பா, மாமன் மச்சான் கேட்ட பயங்கரமா இருந்தது, அதனாலதான் கேட்டேன். அதெல்லாம் எங்க அண்ணன் சமாதானமா ஆயிடுச்சு. எங்களுக்கு எங்க அண்ணன் அரை ஏக்கரா ஏஜி வைக்கணும். அப்படியே குத்துவன் துண்டா குத்து தாங்கச்சா, கறியோட ஊத்து. குத்தாத யாருக்குண்ணா ஊத்து பாரு சாப்பிடுனா? இன்னாமா கோய்கறியா? ஆமா ஆமா, கோய்கறி தான். இது மேல சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு கரியா? எப்படா சேர்த்து பார்த்தா கை மாத்தாமா இருக்குது தங்கச்சி? இந்த சோறை சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆச்சுமா. ஏன்னா கோய்க்க துண்ண மாட்டியா? உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அத சொன்னம்மா. பேச அந்த வறுப்பொறி கறி பேசணும்னா நீ என்ன பண்ணுனே தெரியாது. ஏயா, இப்ப எங்க அப்பா கிட்ட போயிட்டே ஒப்பம் யோசிச்சு சொல்லணுமா? வேணா வேணா, நீங்க சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுறா, அது பத்தி எல்லாம் கேக்காதா. ப்ரோ ப்ரோ, நான் இவங்க வீட்டுல கோய்கறி வாசனை வருதா? சோறு துண்றாங்க ப்ரோ. அப்படி சொல்ல, அந்த கோயிலோட ஒரு தொடைய பிச்சத்துன்னு போயிருக்கு நாய. மாமா, நீ வாங்க, அந்த கோயில கூட ஒரு தொடை இல்ல மாமா. அந்த தொடை எடை அதிகமா சொல்லிட்டு மாப்பிள்ள. ஏம்பா, என்ன கலர் கோயா அது? அந்த கோயில் செவ்வளி கலர்ல இருந்துச்சு ப்ரோ. அந்த கோயில் செவ்வளி கலர் தான். என்ன ப்ரோ? என்ன அந்த கோயில் தான் இது நாய் கச்ச கோயா? துன்றாமா துண்ண. யோ, நாய் கச்ச கோயாயா? கொன்னா பாவம் தின்னா போச்சு. நம்மள கொன்னா நாய் தானே கொண்டுச்சு. அடா பாவி, என்னடா டயலாக் இது? பாக்காத துண்றா. துண்ணுப்பா, ஒன்னியாவாதியா? ஆஹா, எனக்கு வானா. ஏன்பா வானா? எனக்கு வச்சுடுப்பா. இந்த பீஸ் எப்போ வந்து செஞ்சா? மாப்பு போச்சுன்னா வந்துட்டான் ப்ரோ. அப்பா குமரேசா, நீ சாப்பிடல? நீ சாப்பிட, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏன்பா கை துண்றியா? நான் அப்புறமா துண்றேன். ஏய், மாப்பிளைக்கு வெயிலி கறிலாம் ரவுண்டு தான் இது உண்மைனா? ஏய், மாப்பிளைக்கு போறிய அப்புறம் உனக்கு இல்லன்னா கேக்காத. இந்தாண்ணா வயிறு நிறைய சாப்பிடுனா. சரிம்மா. மச்சான், எப்ப போலாம் மாப்பிள்ள? போலாம் மாப்பிள்ள, வெயில் ரொம்ப அடிக்கலாம். ஒரு நாலு நாள் கழிச்சு போலாம். நாலு நாள் ஆகுமா? என்னடா நீ வேணா பேப்பர் எழுதுனா மாப்பிள்ள, நான் ஏஜி குடுத்துறேன். அப்படியா சொல்ற? என்ன புரு பண்ணலாம்?
கொஞ்சம் குடும்ப சேர்ந்து ப்ரோ, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட உங்ககிட்ட நான் இருக்க மாட்டேன் ப்ரோ. நான் போறேன் ப்ரோ. ப்ரோ ப்ரோ, அவ கடக்குற நீ ஏன் போற? உங்க குடும்பத்தை காலிக்கிறதுக்கு எனக்கு எப்படி ப்ரோ மனசு வரும்? தம்பியா, உன்னை பாக்கிறதுக்கே பாவமா இருக்குது, வா ஒரு வாய் ஊட்டிக்கோ. வாப்பா. டேய், கைத்து மேல காலை வச்சு மேய்ச்சிருவேன். உங்க அப்பா கிட்ட சொல்லி வை. ஏம்மா, நீ துன்றியா துண்ணா தேவலாம கேட்டுங்கற. வாடா மாவனே, ஒரு வாய் ஊட்டிக்கோ மாவனே. சிக்க நாய் கச்ச கோய், நீயே துண்ணு. முரியேசா, முரியேசா, நாய்க்கச்சு போய் தெரிஞ்சு இப்படி துண்றானுங்க. நீ வேணா போய் ஊட்டிக்கோ. ஊட்டிக்கோ மாமாடா. இதாப்பா உன் புள்ளியாப்பா? இதா ஆமாடா மாட சாமியா. வாப்பா, இந்த ஒரு வாய் ஊட்டிக்கோ. சம கோவத்துல மேல மாப்பிள்ளை சொல்லிக்கிறான். கோவம் போயிச்சு போய் பணக்கார ஆயிட்டு போலுதுரா முன்சாமியா. கண்சாமியோட பொண்டாட்டிய முன்சாமியா, அதெல்லாம் சொல்லாத பையனுக்கு. சரிப்பா, நீ சாப்பிட்டே இருந்துக்கோ. அப்புறம் முரியேசா, மச்சான நல்லா கவனி. அதெல்லாம் எனக்கு கவனிக்க தெரியும். வந்தியா பாத்தியா போய் நேரு. முன்சமேனா அப்படியே பழுக்கு பழுக்கு வைப்பேன். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அந்த நாய போயிட்டு பாரு, அந்த ஆள் கோணில அமைக்க எத்தனை வந்தத பாத்தேன். டேய், இது ஏன் என் கிட்ட சொல்ல? அது தெரியாம துண்டனடா. அப்படியே பாசம் எனக்கு நன்றி. மாப்பிள்ள, ஒரு கையை பிடி வேலையை அடிக்கலாம். துண்ணியா வா, எழுந்து வந்து இப்படி உக்காரு. எங்க இருக்குது நிலம், ஏது இருக்குதுன்னு சொல்லு. சொல்ற மாப்பிள்ள போய் கை கைக்கினா. சரிதாமா, வாடா மாவன. எங்க வாங்கி விட்டான்னு தெரிய நிலத்தா வட்டம் உட்கார வச்சு விசாரிச்சிடலாம். மாப்பிள்ள, வெத்தலை பாக்குதா?
உக்காரு மச்சான், வெத்தலை பார்க்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம். நல்லா இருந்துச்சுலாம் அவனை சாப்பாடு. இருந்துச்சு மச்சான், அந்த நிலம் எங்கதாங்குது மச்சான். குதிரை மூஞ்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிடிஎஸ் ஜுவல்லர்ஸ் திருத்தணியிலிருந்து டிஎஸ் கார்த்திக் அவர் வந்து உதவி பண்ணியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கே நேரடியா வந்து அவர் உதவி பண்ணிட்டு போனாரு. அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.